இவை மகன் தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் நம்முடைய இந்திய கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரி அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்தியாவிலே கிறிஸ்துவம் வேரூன்ற பலவிதமான மனிதர்கள் பலவிதமான நாடுகளில் இருந்து பல்வேறு வகையான கருத்துக்களோடு வந்து இறை அரசை இங்கே பரப்பி இருக்கிறார்கள். கிறிஸ்துவை நமக்கு அறிமுகம் செய்து நம்முடைய ஆன்ம இடையேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே மிகவும் முக்கியமான ஒருவராக பிரான்சிஸ்க சவேரியார் இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிலே பிறந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே இறை அழைத்தலை ஏற்று இறை பணிக்காக மறைபரப்பும் பணியை இந்தியாவிலே செய்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய மன மாற்றத்திற்காகவும் இறைவனுடைய அருளை திருமுழுக்கின் வழியாக பெறுவதற்கும் காரணமாக இருந்த இவருடைய இந்த விழாவிலே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவை மிக அதிகமாக அறிந்திருக்கின்றோம் என்றால் அது இதை போன்ற புனிதர்களுடைய வருகையினாலும் அவர்களுடைய இடைவிடாத இறை அன்பின் பரிமாற்றத்தாலும் தான் என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த நாளிலே இத்திருப்பலியை இறைவனுக்கு நன்றியாகவும் உலகின் பல்வேறு பகுதியிலே இருக்கின்ற மறைபரப்பு பணியாளர்களுடைய நல்வாழ்விற்காகவும் இறை ஆசிற்காகவும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இறை பராமரிப்பும் இறை அன்பும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அதோடு சேர்ந்து திருப்பலியிலே நன்றி ரீதியாக ஒப்புக் கொடுக்கின்ற தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தாமரா கேர்னி அவர்களை இறைவன் ஆசிர்வதித்து மேன்மேலும் இறை ஆசிரை பெற்ற ஒருவராக இறை அன்பிலே திளைப்பவராக இறைவனுடைய பராமரிப்பிலே வாழ்பவராக அவர் இருக்க வேண்டும் என்றும் கடவுள் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற சுபாகரன் மற்றும் ஜெயபிரபா குடும்பத்தினரை இறைவன் மேன்மேலும் ஆசிர்வதித்து வழி நடத்தி அந்த குடும்பத்திற்கு தேவையான அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலுமாக சிறப்பு கருத்துக்களுக்காக நம்மை செபிக்க அழைக்கின்ற தன்னுடைய 4வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஜெஃப்ரி நாதன் அவர்களை இறைவன் தொட்டு ஆசிர்வதித்து அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உடனிருந்து வாழுகின்ற இந்த காலங்களிலே அவருடைய பிரசன்னத்தினால் இவர் உந்துவிக்கப்பட்டு நல்முறையில் வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையின் எல்லா விதமான நலன்களையும் பெற மன்றாடுவோம். மேலுமாக நல்ல முறையிலே இருதய அறுவை சிகிச்சை நடைபெறவும் அதன் பிறகு விரைவாக குணமடைந்து வீடு திரும்பவும் வேண்டி YB ஜோஸ்பின் அவர்கள் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய ஜபத்தின் வழியாக நம்முடைய பரிவையும் இறைவனுடைய அருளையும் அளிப்போம். திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு தகுதியான விதத்திலே இறைவனின் இப்பலியில் நுழைவோம். நம்முடைய பாவங்களை பலவீனங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் குறையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Please, Lord.
உலகினிலே நன்மனதோன்று அமைதியும் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை காட்சிப்படுத்துகின்றோம் உமது மீனாலே படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 61 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும் கட்டுண்டோர்க்கு விடியலை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும்
நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாரகக்கு என்றும் நாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர் பெயர் பெறுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உங்கள் பதில், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உங்கள் பதில், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவார்த்தை 16-19 மற்றும் 22-23 முடிய. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் அது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் என்று நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பதற்கு உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவானேன். எப்படியாவது ஒரு சிலரையாவது மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி பிரிவு 16:15-20 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும்
நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைத்து அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அந்த வசீகரமான இளைஞனுக்கு உலகிலேயே மிகப்பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. இந்த உலகிலே தன்னுடைய அறிவு திறமையை மாணவர்களுக்கு பாடத்தை போடுவதன் வழியாக சிறந்த பேராசிரியராக தான் திகழ வேண்டும் என்கின்ற மனதினுடைய ஆசையின் காரணமாக அவன் படிக்கப் போகிறான். படிக்கின்ற இடத்திலும் எல்லாவற்றிலுமே சிறப்பாக தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கிறான். ஆனாலும் கூட மனதிலே ஒரு நிறைவு இல்லாத நேரத்திலே தன்னுடைய அறையில் இருந்த சக தோழருடைய அறிவுரை அவனுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகிறது. இந்த உலகையெல்லாம் நீ வென்று கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்று கேட்ட அந்த சக தோழருடைய அந்த ஒரு கேள்வியானது அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே மாற்றி அமைகிறது, திசையை திருப்பி போடுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த இளைஞன் வேறு யாரும் கிடையாது, இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ்கோ சவேரியார் தான். ஸ்பெயின் நாட்டிலே நவாரே என்கின்ற பகுதியிலே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு இவர் குழந்தையாக பிறக்கிறார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே, பிரபுக்களுடைய குடும்பத்திலே பிறக்கின்ற இவர் சேவியர் என்கின்ற ஒரு பெரிய அரண்மனையிலே வைத்து வளர்க்கப்படுகிறார். இப்படி வளர்ந்த பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விதமான வரங்களையும் பெற்றிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். 1525ஆம் ஆண்டு இவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே சேர்கிறார். அங்கே கல்வியை கற்கிறார். அங்கேயே பேராசிரியராகவும் கூட சில காலம் பணிபுரிந்தார் என்று வரலாற்று பதிவுகள் நமக்கு கூறுகின்றன. இப்படி இருந்த நேரத்தில்தான் 1529ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய அறையின் மற்றொரு உறுப்பினராக சேர்ந்த லொயோலா இங்காசியாரை சந்திக்கிறார். இங்காசியார் எப்பொழுதும் இறைவனை பற்றியும் இறைவனுடைய அன்பை பற்றியும் அந்த இடத்திலே அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது முதலிலே ஏற்றுக்கொள்ள மறுத்த பிரான்சிஸ்கு பின்பாக அவருடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொள்கிறார். இறை வார்த்தையினுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொண்ட அவருக்கு இஞ்ஞாசியார் சொன்ன அந்த ஒரு இறை வார்த்தை, உலகமெல்லாம் உனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்ற ஒரு வாக்கியமானது, இறை வார்த்தையமானது அங்கே கூரான வாளாக பாய்கிறது. அவருடைய வாழ்க்கையை அது மாற்றி போடுகிறது. பின்பு அவர் தன்னுடைய வாழ்க்கையின் 1534ஆம் ஆண்டிலே துறவு பூணுகிறார். 1537ஆம் ஆண்டிலே குருவாக மாறுகிறார். குருவாக மாறிய பிறகு அங்கே அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டது, இறை அழைப்பு என்ன என்கின்ற தேடுதலிலே நாட்கள் செல்லும் பொழுது அவரை இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு குரல் எழுப்புகிறது. அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்தியாவுக்கு மறைபரப்பு பணியாளராக அவர் புறப்பட்டு வரும் வழியிலே பல நாடுகளிலே தங்கி அங்கேயும் இறைப்பணியை செய்துவிட்டு தான் வருகிறார். மே மாதம் 6ஆம் தேதி 1542ஆம் ஆண்டு அவர் இந்தியாவினுடைய கோவாவிலே வந்து இறங்குகிறார். அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இறைப்பணியை செய்கிறார். கால்நடையாகவும்
கப்பல் பயணமாகவும் சென்று எங்கெங்கெல்லாம் அவரால் முடியுமோ அவ்வளவு இடத்திலும் இறைவனுடைய இறை வார்த்தையை பிரதிபலிக்கிறார். குறுகிய காலத்திலேயே 20க்கும் அதிகமான மொழிகளை கற்றுத்தேர்ந்து அவர் இறை வார்த்தையை உரைத்தார் என்று வரலாறானது பதிவு செய்து நமக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இறைவன் கொடுத்த ஞானத்தை இறை பரப்பும் பணிக்காக, மறை பரப்பும் பணிக்காக அவர் பயன்படுத்தினார் என்பது நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு அழைப்பு தான். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளையும் இறை வார்த்தையை மறையை பரப்புகின்ற பணியில் ஈடுபடுத்தும் பொழுது அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் சபேரியாருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இவரை பற்றிய பலவிதமான கட்டுக்கதைகளும் செவிவழி செய்திகளும் இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக நாம் இன்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு செவிவழி செய்தி என்னவென்றால், ஒரு முறை சபேரியார் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சூறாவளி உண்டாகிறது. அப்படி உண்டான சூறாவளியை அடக்கும் பொருட்டு அவர் தன்னுடைய கையில் இருக்கின்ற சிலுவையை உயர்த்தி பிடித்து அங்கே ஜெபிக்கிறார். அந்த சூறாவளியை அடக்க வேண்டி அந்த கையில் இருந்த சிலுவை அங்கே விழுந்து விடுகிறது. சூறாவளி அடங்கி போனது, ஆனால் சபேரியார் தன்னுடைய கையில் இருந்த அந்த சிலுவை இழந்து போகிறார். பின்பு சில நாட்கள் கழித்து அவர் கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு நண்டு வந்து அதனுடைய கொடுக்கிலிருந்து அந்த சிலுவையை கொடுத்தது என்றும், அந்த நண்டை அவர் சிலுவை அடையாளம் வரையும் பொழுது அந்த நண்டின் மேலாக அந்த சிலுவை அடையாளம் இன்றும் இருக்கின்றது என்றும், அந்த நண்டானது சிலுவை நண்டு என்று அழைக்கப்படுகின்றது என்றும் கூட ஒரு செவிவழி செய்தி உண்டு. ஒரு முறை இவர் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய நீர் சுழலிலே மாட்டிக்கொண்டு ஒரு குதிரையும் அதன் மேல் இருந்த ஒரு வீரனும் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களை தன்னுடைய கைகளை கொடுத்து அவர் தூக்கிவிட்டார் என்கின்ற ஒரு செவிவழி செய்தியும் உண்டு. இப்படியாக இந்த புனிதர் மீது பலவிதமான புதுமைகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒன்று மணப்பாடிலே இருக்கின்ற அந்த கிணறு. கடலுக்கு மிக அருகிலேயே இருந்தாலும் அந்த திறந்திருக்கின்ற கிணறிலே இருக்கின்ற தண்ணீரானது நல்ல தண்ணீராக இருக்கிறது. அதை உருவாக்கியவர் சபேரியார் என்கின்ற ஒரு செய்தியும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியாக புனிதராக வாழ்ந்து இறைவனுடைய பணியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மால் எல்லா விதமான வல்ல செயல்களையும் செய்ய முடியும் என்பதை வாழ்ந்து நிரூபித்து காட்டியிருக்கின்ற இவரை போல நாமும் மாற வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட திருவிழாக்களை நமக்கு கொடுத்து திரு அவையானது உங்களைப் போல மனிதர்களான இவர்களும் இப்படி மாற முடியும் என்றால் உங்களுக்குமான அழைப்பு இதுதான். நீங்களும் மறையை பரப்ப வேண்டும், இறை ஆட்சியை நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு வர வேண்டும். அதன் வழியாக ஒவ்வொரு மனிதரும் இறை அன்பை, இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை தான் திரு அவை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் சரி, இறைவனுக்காக நம்முடைய பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை கொடுக்கிறது. குறிப்பாக இரண்டாம் வாசகத்திலே பவுலடிதார் சொல்லும் பொழுது இறைவனுக்காக நான் பிறரை மீட்டெடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களோடு நானும் ஒருவனாக மாறிப்போகிறேன், இல்லாதவர்களோடு இல்லாதவர்களாக, இருப்பவர்களோடு இருப்பவர்களாக என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே இறை ஆசீரை நாம் வைத்து பார்க்கலாம். இறை ஆசீர் இல்லாதவர்களோடு நானும் இணைந்து அவர்களுக்கு இறை ஆசீரை பெற்றுத்தருவேன். இறைவனை பற்றிய அறிவு இல்லாதவர்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இறைவனை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே இறை பணியை, இறை பக்தியை பிறருக்கு பரப்புவதுதான். நற்செய்தி வாசகத்தில் கூட சொல்லும் பொழுது யார் ஒருவர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு செயல்களை செய்கிறாரோ அவர்களால் பல வல்ல செயல்களை செய்ய முடியும். எதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்று நாம் நினைத்து பார்க்கிறோமோ அவையெல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகி ஓடிவிடும் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாமும் நம்பிக்கை கொண்டு இறைவனுடைய அந்த இறை வார்த்தையை பரப்பும் பொழுது, இறை பக்தியை நம்முடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆன்மாவும் ஈரேற்றம் அடையும். ஒரு முறை சபேரியார் தன்னுடைய நண்பருக்கு எழுதுகின்ற கடிதத்தை இவ்வாறு எழுதுகிறார். அன்பிற்குரிய நண்பரே, நாம் இந்த காலத்திலே படுகின்ற துன்பங்கள் எல்லாம், நாம் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம், இறை பணியை பரப்புவதற்காக நாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம்
நம்முடைய ஆன்மாவை நாம் காத்துக்கொள்வதற்காக உத்தரிக்கின்ற நிலையிலே இருக்கின்ற தயாரிப்பிற்கு இணையானது என்று எழுதுகிறார். ஏன் இவ்வளவு துன்பங்களை நாம் பட வேண்டும் என்று கேட்ட அந்த தோழருக்கு சபேரியாருடைய இந்த பதில்தான் நமக்கும் இன்றைய வார்த்தகமாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஒரு கருத்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைப்போம். நாம் இந்த காலத்திலே வாழ்வது இறை பணியை பரப்புவதற்காகவும் இறை ஆட்சியை கொண்டு வருவதற்காகவும் இறைவனுடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்காகவும் மேற்கொள்ளுகின்ற முயற்சி என்றால் இது வெறும் முயற்சி மட்டும் கிடையாது, நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு தயாரிப்பும் கூட. இந்த திருவருகை காலம் கூட இறை இயேசு நம்மிடம் வருகின்றார் என்பதை வெளிப்படுத்தி அதற்காக நம்மை தயாரிக்க கொடுக்கின்ற அழைப்பின் காலம்தான். இந்த தயாரிப்பின் காலத்திலே இத்தகைய ஒரு புனிதரை நினைத்து பார்த்து அவர் செய்த வல்ல செயல்களை நம்முடைய மனதில் கொண்டு வந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை இப்படி போன்ற புனிதரை போல மாற்ற முயற்சி செய்வோம். இறை ஆட்சியை கொண்டு வருவோம். நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கும் முயற்சிகளிலே ஈடுபடுவோம். நற்செயல்களிலே ஈடுபடுவதன் வழியாக நல் அன்பை நம்முடைய குடும்பத்தாருக்கும் பிறருக்கும் வெளிப்படுத்துவதன் வழியாக நிச்சயமாக நாமும் ஒரு நாள் இந்த புனிதர்களுடைய வரிசையிலே இணைவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செவிப்போம். அன்பிற்குரியவர்களே, உலகினுடைய எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் இழந்துவிட்டால் என்ன பயன்? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாவின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தி பயனுள்ள முறையில் சான்று பகர் எம் சகோதர சகோதரோடு உண்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரி, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாவின் இழப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக
கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இன்றைய திருப்பலியை தனது பிறந்த நாளில் நன்றி ரீதியாக உமக்கு அர்ப்பணிக்கின்ற தமரா கேணியை நிறைவாக ஆசீர்வதித்திருளும். உம்முடைய அருளும் ஆசீரும் அவருக்கு நிறைவாய் கிடைப்பதாக. தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி மன்றாடுகின்ற சுபகரன் ஜெயபிரபா குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதனால் வரையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற அவருடைய நல்ல உள்ளத்தை ஏற்று அவர்களுக்கு தொடர்ந்து
நல்ல மகிழ்வான அமைதியான வாழ்வை அளித்தருளும். தனது நான்காவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெஃப்ரி நாதன் என்னும் சிறுவனுக்காக மன்றாடுகின்றோம். நீர் உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவனை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்று நடைபெற இருக்கின்ற இதய அறுவை சிகிச்சை நன்முறையில் நடைபெற வேண்டுமென்றும் அவர் விரைவில் நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற இறைவன் அருள் புரிய வேண்டுமென்றும் செபிக்கின்ற ஒய்பி ஜோஸ்பென் என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய நலமளிக்கும் கரத்திராலை அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமான வாழ்வை அளித்தருளும். நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவளாய் இருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பிரான்சிஸ் சவேரியார், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது வருக, உமது திருவுளம் விண்ணுலகின் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் இம்மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகளை, குற்றங்களை, பாவங்களை பாராமல் உம்மை திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கை வைக்கும் பொழுது பல வல்ல செயல்களை செய்ய முடியும் என்று ஆறுதல் தருகின்ற ஆண்டவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பத்தை பற்றி எரிய செய்திருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் அன்பு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்த பரிசை புனிதரோடு சேர்ந்த நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிர் பெற தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் வழிநடந்து உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திரு தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திரலும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய உரிமை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை வேண்டிக் கொள்ளும். தந்தையின் மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.